வணக்கம். ஃபைரா அப்டேட்ஸ். நகரமைப்பு சட்டத்தில் விரைவில் புதிய பிரிவுகள். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப நகரமைப்பு சட்டத்தில் புதிய பிரிவுகளை சேர்ப்பதற்கான வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 1971 இயக்கப்பட்ட நகரமைப்பு சட்டத்தில் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்வது அவசியம். குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று சிறிய கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் உள்ளிட்ட விஷயங்களை உரிமம் பெற்ற பொறியாளர்கள் வாயிலாக மேற்கொள்ள வேண்டும். உள்ளாட்சிகள் நிலையில் சிறிய அளவிலான கட்டுமான திட்ட அனுமதி பெறுவது பெரிய பிரச்சனையாக உள்ளது. விதிமீறல் கட்டடங்களை ஆரம்ப நிலையிலேயே தடுக்கும் வகையிலான புதிய பிரிவுகள் இதில் சேர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதுகுறித்து வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தற்போது அமலில் உள்ள நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டத்தில் 7 பிரிவுகள் பல்வேறு காலகட்டங்களில் திருத்தப்பட்டுள்ளன. விதிகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும். நிலத்தொகுப்பு முறையில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வது, நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை முறைப்படுத்துவது போன்ற தேவைகளுக்காக புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட உள்ளன. குஜராத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் மற்றும் நகர்ப்புற திட்டமிடலுக்கான சிப்பெல்ட் பல்கலை வாயிலாக இதற்கான வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளது. அரசின் ஒப்புதலுக்கு இது விரைவில் அனுப்பப்பட உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.